ஹாய் ஹலோ, வணக்கம் மக்களை. இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பத்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அஜித்குமார் அவர்களை பத்தி தாங்க. அதாவது இவரு ரொம்ப காலமா வந்து எங்கப்பா இருக்காருன்னு சொல்லி எல்லாம் தேடிட்டு இருந்தோம். கண்டிப்பா ஒரு வழியா வந்து ஏதோ சிக்கிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப நிறைய விஷயங்களை வந்து அஜித்குமார் அவர்கள் செஞ்சுட்டு வராரு அப்படின்னு நாங்க சொல்லணும். டீட்டெயிலா என்ன விஷயம் சொல்லி பேசுவோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமால வந்து எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலுமே அஜித்துக்குன்னு சொல்லி ஒரு தனி இடமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணுங்க. இவருக்கான ரொம்ப ஜென்டில்மேனான ஒரு பழக்கத்தை இப்ப வரைக்குமே நிறைய பேர் வந்து முதல் நடிகர் அவரு. அது மட்டும் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட இவரு. இப்ப சமீப காலமா தமிழ் சினிமால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது இல்ல அப்படின்றது தாங்க உண்மையா இருக்கு. ஏன்னா இவரோட படங்கள்ல முதல்ல வரும்போது ரசிகர்கள் ரொம்பவே கொண்டாட்டத்தில் இருந்தாலுமே கிடையாது. வந்து விடாமுயற்சியா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா கடைசியா நம்ம அவரோட பர்த்டே அன்னைக்கு தான் அவரோட அப்டேட்டை பார்த்தோம் அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை. என்னன்னா, நம்ம தலையோட பர்த்டே அன்னைக்கு தான் வந்து விடாமுயற்சியோட அப்டேட் நமக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா அந்த படத்தை வந்து விக்னேஷ் சிவன் தான் வந்து இயக்க போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்ததுங்க. ஆனா திடீர்னு நம்ம அஜித் அவர்கள் வந்து கதையை கேட்டு மிகப்பெரிய அளவுல எனக்கு இதுல ஈர்ப்பு இல்லை, தயவு செய்து விட்டுருங்கன்ற மாதிரி அஜித் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து விக்னேஷ் சிவனோட வாழ்க்கையே டோட்டலா க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவருக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொன்ன நம்ம விக்னேஷ் சிவனுக்கு. ஆனா இப்ப வந்து விடாமுயற்சி வந்து ஒரு முயற்சி பண்ணி கையில எடுத்திருக்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மகிழ் திருமேனி அவர்களை தான் சொல்லணும். இப்ப அவரோட இயக்கத்துல தான் இந்த படம் வந்து உருவாக போகுது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு துபாயில வந்து ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இதோட படப்பிடிப்பு எப்ப ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஆரம்பிக்கிற விஷயம் தான் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ரீச் கொடுக்குது அப்படின்றத விட படத்தோட ஷூட்டிங்கை தயவு செய்து ஆரம்பிச்சிங்கன்னா போதும்பா. ஏன்னா மே மாசத்துல ஆரம்பிச்சு இப்ப அக்டோபரே வந்துருச்சு, ஒரு நியாயம் வேணாமாப்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்களை வாய் திறந்து கேட்கக்கூடிய அளவுக்கு சம்பவத்துமான சம்பவமா தல அஜித் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க அவ்வளவு பெண்டிங்ல வச்சுட்டு இவர் அழகா வந்து பைக் டூர் வேற போய்கிட்டு இருக்காரேப்பா அப்படின்னு சொல்லி எல்லா கொஸ்டின் கேட்கக்கூடிய அளவுக்கு கூலா இருந்தாருங்க நம்ம அஜித்குமார் அவர்கள். ஆனா இப்ப ஒரு சமீபத்துல வந்து துபாயோட ஏர்போர்ட்ல வந்து இப்ப அஜித் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் ஒன்னா பார்த்திருக்காங்க. ஏன்னா அஜித் அவர்களும் த்ரிஷா அவர்களும் வந்து இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினா இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரையும் இப்ப ஒன்னா பார்த்ததுதான் எங்களுக்கு மனசு மிகப்பெரிய திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ரசிகர் வந்து நம்ம தலை கூட ஒரு போட்டோவையும் நம்ம த்ரிஷா கூட ஒரு போட்டோவையும் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம தலை அஜித் வந்து அந்த ரசிகருக்கு ரொம்பவே பணிவா கை கொடுத்த விஷயம் வந்து எல்லாருமே நெகிழ்ச்சியில அழுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படிப்பா இவ்வளவு உச்சத்துல இருந்தாலுமே இவ்வளவு ஒரு 0% ஹெட் வெயிட்டோட இருக்காரு, இவர் யாரு, இவர் ஆட்டிடியூடே காட்டாத ஒரு மனுஷனா இருக்காரு இப்ப அப்படின்னு இவரை பத்தி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவரோட புகழ் கொஞ்ச நாளா டவுன்ல இருந்தது, திரும்பவும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம தல அஜித்தோட புகழ். எந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல நம்ம த்ரிஷா மற்றும் இவங்களோட காம்போ இருக்க போது நம்ம தல அஜித் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, இந்த படம் எப்ப முடியும், அதை பத்தி எல்லாம் வந்து மேலும் மேலும் அப்டேட்ஸ் வந்த உடனே தான் இனிமே இருக்க போது தல ரசிகர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அளவில் ட்ரீட்டாவும் அமைய போதுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட இணைஞ்சிருங்கன்னா உங்க காமேஷ்.